பவர்ஃபுல் இன்ஜின் வித் டீசன்ட் பர்ஃபாமன்ஸ் டஃப் பாடி டிசைன் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த புலேரோவில் இருக்குது புலேரோவோட காம்பிடேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹுண்டாய் வெனியூ சோனட் டாடா நெக்ஸான் நிசான் மேக்னைட் மாருதி பிரீசா மஹேந்திரா எக்ஸ்யூவி த்ரீ ஹண்ட்ரட் இது எல்லாமே இந்த மஹேந்திரா புலேரோவோட காம்பிடேட்டர்ஸ் லிஸ்ட்டில் வருது பர்சனல் மற்றும் கமர்ஷியல் பர்போஸுக்கு இந்த மஹேந்திரா புலேரோ ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஆஃப்ரோட் மற்றும் ரஃப் டெரின்ஸ்க்கு வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமா இந்த மஹேந்திரா புலேரோவை செலக்ட் பண்ணலாம் எம்ஹாக் செவன்டி ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் ஆப்ஷன் இந்த மஹேந்திரா புலேரோவுக்கு கொடுத்துருக்குறாங்க கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரையில் மூணு கலர்ஸ்லாம் கொடுக்குறாங்க மிஸ்ட் சில்வர் லேக் சைட் ப்ரௌன் டைமண்ட் ஒயிட் இந்த மாதிரி மூணு கலர்ஸ்லாம் கொடுக்குறாங்க டைமண்ட் ஒயிட் கலர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஒயிட் கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாகவும் வண்டியை ரொம்ப எடுத்து காட்டுது ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை நமக்கு ரிவியூக்காக வழங்கியிருக்கவங்க ஜெயின்ஸ் கார்ஸ் மஹிந்திரா ஷோரூம் வெள்ளூர் வெள்ளூரில் இருக்கிற வசூரில் தான் இந்த ஷோரூம் இருக்குது இந்த ஷோரூமில் மஹிந்திரா கார்ஸோட சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே பண்ணி கொடுக்குறாங்க கமர்சியல் வெஹிக்கிளும் பக்கத்திலே ஒரு தனி டிவிஷனா சேல்ஸ் பண்றாங்க லேட்டஸ்ட் எல்லாமே ஸ்டாக் கமிட் பண்ண டயத்துல கரெக்டா டெலிவரியும் கொடுக்குறாங்க ஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான மூணு வேரியண்டில் இந்த மஹிந்திரா புலேரோவை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் பேக்ஸ் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் சீட் பெல்ட் ரிமைண்டர் கோ டிரைவர் ஆக்குபேண்ட் டிடெக்ஷன் சிஸ்டம் இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மூணு வேரியண்ட்டுக்குமே ஈக்குவலாக கொடுக்குறாங்க டெக்னாலஜி வைஸ் பார்த்தோம்னா இன்ஜின் மாபுலசர் டிஜிட்டல் கிளஸ்டர் ஸ்டாட்டிக் பெண்டிங் ஹெட்லாம்ஸ் மியூசிக் சிஸ்டம் மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸ்டாட்டிக் பெண்டிங் ஹெட்லாம்ஸ் பொறுத்தவரையில பி ஃபோர் மற்றும் பி சிக்ஸ் வேரியண்ட்டுக்கு வர்றதில்ல பி சிக்ஸோட ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க மியூசிக் சிஸ்டம் பொறுத்தவரையில் பி ஃபோர் வேரியண்ட்டில் கொடுக்கறதில்ல மற்ற வேரியண்ட்டுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க மைக்ரோ ஹைபிரிட் டெக்னாலஜியில் இருக்கிற இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் மூணு வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிஸ்டன்ஸ்ட் டிராவல்டு கியர் ஷிப்ட் இண்டிகேட்டர் டோர் அஜார் இண்டிகேட்டர் டிஜிட்டல் கிளாக் வித் டே அண்ட் டேட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பிஃபோர் சிக்ஸ் வேரியண்ட்டுக்கு பி சிக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க இந்த ஃபீச்சர்ஸை மட்டும்தான் ஒரு மேஜர் சேஞ்சஸ் இந்த மூணு வேரியண்டிலும் நம்ம பார்க்க முடியும் டிசைன் வைஸ் பார்க்கும்போது போது வளைய சென் புலேரோ விட இந்த புதிய ஜென் புலேரோ பார்க்குறதுக்கு ரொம்ப பிரீமியம் அதே சமயம் ரொம்ப ரகுடாவும் டிசைன் பண்ணியிருக்காங்க நியூ போல்ட் கிரில் டிசைன் இந்த போலிரோல நம்ம பார்க்க முடியும் பேஸ் வேரியண்டான பி போர் வேரியண்ட்டுக்கு சில்வர் பிரண்ட் கில்லும் பி சிக்ஸ் மற்றும் பி சிக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு ரோம் பை எல் ஃப்ரண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டைலிஷான நியூ கிளியர் லென்ஸ் ஹெட்லாம் செட்டப்பும் இங்கே நம்ம பார்க்க முடியும் ஸ்டாட்டிக் பெண்டிங் ஃபீச்சரோட இந்த ஹெட்லாம் செட்டப் கொடுக்குறாங்க ஒரு பெஸ்டான லைட்னிங் பெர்ஃபார்மன்ஸை இந்த ஹெட்லாம் செட்டப் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஹெட்லாம் செட்டப்ல பில்டீனாவே டேர்ன் இண்டிகேட்டரும் பார்க்கிங் லைட்டும் கொடுக்குறாங்க ஹெட்லைட் கீழ ஒரு சில்வர் குளம் லைனும் கொடுத்துருக்குறாங்க பார்க்கறக்கு வண்டியை ரொம்ப பிரீமியமா எடுத்துக்காட்டுது ஒரு மல்டி ஸ்பிளிப்ல ஃப்ரண்ட் கிரீலோட டிசைன் கொடுத்துருக்காங்க புதிய லோகோவை பிளேஸ் பண்ணிருக்காங்க லோகோவோட ரெண்டு சைட்லயும் ரெண்டு சில்வர் குரோம் லைன் கொடுத்திருக்காங்க பாக்கலாம் பொறுத்தவரையில ஆப்ஷனலா தான் கொடுக்கிறாங்க பம்பரில் பார்க்கலாம் போட ப்ரொவிஷனை நம்ம பார்க்க முடியும் உலரவோட எல்லா விரிண்டுக்குமே பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சர் கொடுத்துட்றாங்க பம்பர்ல ஒரு எக்ஸ் சேஃப் டிசைனிங்கும் கொடுத்துருக்காங்க இது வண்டியை ரொம்ப ஸ்போர்டிவ்னஸா எடுத்து காட்டுது ஃப்ரண்ட் பம்பரோட ஏர்டேம்லயும் ஒரு கிரில் செட்டப் கொடுத்துருக்காங்க ஏர்டாம் பொறுத்தவரைல ஒரு ப்ராப்பரான ஓப்பனிங் தான் கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷன் இன்ஜினுக்கு ரொம்ப நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெஹிக்கிள் டவ் பண்ற செட்டப் இந்த கிரில் உள்ளேயே கொடுத்துருக்குறாங்க கீழேயும் ஒரு ஸ்கெப் லைட் போல டிசைனிங் கொடுத்துருக்காங்க ஒரு டம்மி ஸ்கிட் ப்ளைட் போல் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாகவும் வண்டியை ரொம்ப ரகுடுலுக்காகவும் எடுத்துக்காட்டுது ஒரு சாலிடான குவாலிட்டி மெட்டீரியலால் இந்த பம்பர் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பம்பரோட ஹைட்டுமே அதிகமாக கொடுத்துருக்குறாங்க வண்டியோட க்ரௌண்ட் கிளியரன்ஸ் ஒன் எயிட்டி எம்எம் அப்படிங்கிறதுனால பம்பர் பொறுத்தவரையில் ஸ்பீட் பம்ஸ்லையோ இல்லைனா பள்ளத்துலேயோ சான்ஸே இல்லை ஒரு டஃப்பான மற்றும் ரகடான பாடி ஃப்ரேம் கொண்டு தான் இந்த வண்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக ஃப்ரண்ட் பம்பர் மற்றும் ரியர் பம்பர் ரெண்டுமே மெட்டல்ல கொடுக்குறாங்க ரீசெண்டா வந்த வெஹிக்கிளில் மெட்டல் பம்பர்ல வச்சிருக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னா அது இந்த மஹேந்திரா புலையோரோ மட்டும்தான் பைனோட்டோட டோர் மேல ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸ்மூத் கவுஸ் அண்ட் லைன்ஸ் ஏரோடைனமிக் பர்பஸ்க்காக இது ஒரு எஸ்இபி கேட்டகரியில இருந்தாலும் ஏரோடைனமிக்ஸ் ஒர்க்ஸ் வரையில் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கிறாங்க ஒரு வைடரான வின் செட்டப்பை செட்டப்ப இங்க நம்ம பார்க்க முடியும் ஜீப்பில் வர அதே வின்ஸ்க்ரீன் செட்டப் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வின்ஸ்கிரீனில் ரெண்டு வைப்பரும் ரெண்டு ஸ்க்ரீன் வாஷரும் டீஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க ஸ்கிரீன் வைடராக இருக்கிறதுனால நமக்கு இன்டீரியர்ல இருந்து பார்க்கும் கிளியரன்ஸும் ரொம்ப நல்லாவே கிடைக்குது மியூசிக் சிஸ்டம்ல ரேடியோ சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஏரியலும் இங்கே கொடுத்துருக்குறாங்க மேனுவலாக இந்த ஏரியல நம்ம புல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது வண்டியோட லுக்கை ரொம்ப கிளாசிக்கலா எடுத்து காட்டுது மியூசிக் சிஸ்டம் பொறுத்தவரையில பேஸ் வேரியண்டான பி ஃபோர்ல மட்டும் இல்லை மற்ற பி சிக்ஸ் மற்றும் பி சிக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்டில் மியூசிக் சிஸ்டம் கொடுக்குறாங்க ரூஃபோட எட்ஜஸ்ட்லையும் ஒரு ரெயின்வைசர் செட்டப் போல கொடுத்துருக்குறாங்க ரூஃபோட மேலேயுமே ஸ்மூத் கவ்ஸ் அண்ட் லைன்ஸ் டிரா பண்ணியிருக்காங்க ரோடானாமிக் பர்பஸ்க்காக ரூஃப் ரயில் ஃபீச்சர் இன்பில்ட்டாக கிடைக்கிறது இல்லை சப்போஸ் எனக்கு ரூஃப் ரயில் வேணும் அப்படின்னா ஆப்ஷனலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அவுட் ஆஃப் மார்க்கெட்லேயுமே நிறைய ரூஃப் ரைல்ஸ் கிடைக்குது அதையுமே நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வண்டியோட வியூவை சைடில் இருந்து பார்க்கும் தெரியுது ஒரு டஃப்பான பாடி டிசைன் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஃபெண்டரில் டேர்ன் இண்டிகேட்டரை நம்ம பார்க்க முடியும் ஒரு பாடி கலர்டு ஓவியாரம் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க பேஸ் வேரியண்டான பி ஃபோர் வேரியண்ட் பொறுத்தவரையில் பிளாக் பாடி கலரில் கொடுக்குறாங்க பி சிக்ஸ் வேரியண்ட்டுக்கு கலரில் கொடுக்குறாங்க அதே மாதிரி சிக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு பாடி கலர்லேயே கொடுத்துட்றாங்க டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரையில் பிளாக் கலரில் தான் கொடுக்குறாங்க ஃப்ரண்ட் டோருக்கு மேனுவல் கீ லாக் ப்ரொவிஷனும் கொடுக்குறாங்க இந்த டோரோட ஃபிக்ஸிங்லாம் பார்த்தாலே தெரியுது ஒரு சாலிடான மெட்டலால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ரியர் ஃபெண்டரில் ஒரு ஏர் வெண்ட் செட்டப்பும் கொடுத்துருக்குறாங்க டங்கோட ப்ரொவிஷன் நம்ம எங்கே பார்க்க முடியும் வண்டியோட சைடு பாடியில் இருக்கிற இந்த கிராஃபிக்ஸ் டிசைன் பொறுத்தவரையில் பேஸ் வெரியண்டான பி ஃபோர் வேரியண்ட்டில் கிடைக்கிறதுல பீசிக்ஸ் மற்றும் பீசிக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்லேருந்து தான் கொடுக்குறாங்க ஓவரால் வண்டியோட டைமென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம் லென்த்து பொறுத்தவரையில் த்ரீ தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் எம்எம் லென்த்து கொடுக்குறாங்க தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் வித்து கொடுக்குறாங்க மற்றும் தௌசண்ட் எயிட் எயிட்டி எம்எம் ஹைட் கொடுக்குறாங்க வண்டியோட ஓவரால் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் எயிட்டி எம்எம் கிடைக்குது ஒரு ஹையஸ்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த புலேரோவுக்கு கொடுக்குறாங்க இதனால தான் வண்டியை நம்ம ஆஃப் ரோட்லேயும் ஈஸியாக கொண்டு போக முடியுது ஓவரால் பாடி வெயிட்னு பார்த்தோம்னா தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி கேஜி கொடுக்குறாங்க இதனால தான் வண்டி பில்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரஃப்ஃபாகவுமே இருக்குது இவ்வளவு ஹெவி பாடி பில்ட் டிசைன் எந்த வண்டியிலுமே கிடைக்கிறது இல்லை ஃப்ரண்ட் வீலோட டயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம் பிரிட்ஜ் ஸ்டோனோட டியூலர் ஹெச்டி டயர் தான் இந்த புளையரோக்கு கொடுத்துருக்காங்க டயரோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஒன் ஃபைவ் பார் செவன்டி ஃபைவ் ஆர் பிப்டீன் ரேடியல் ட்யூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க ஒரு பிப்டீன் இன்ச் சாலிடான ஸ்டீல் வீல் இந்த புலேவுக்கு கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில ஐஎஃப்எஸ் காயில் ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நம்ம இங்க கிளியரா பாக்கலாம் பிரேக்கிங் பொறுத்தவரையில ஃப்ரண்ட்ல டிஸ்கும் பேக்ல ட்ரம் பிரேக்கும் கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்ல வெண்டிலேட்டர் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க வீல் கேப்பும் ஒரு ஹையஸ்டான வீல் கேப் கொடுக்கறாங்க வீல்ஹார் பொறுத்தவரையில பாடில இருந்து எக்ஸ்டென் பண்ணி வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு வீரமே பாடியிலேருந்து எக்ஸ்டன்ட் பண்ணி கொஞ்சம் வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க ரேர்லையும் ஒரு டூ ஃபிஃப்டீன் பார் செவன்டி ஃபைவ் ஆர் பிப்டீன் ரேடியல் ட்யூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க ஒரு சாலிடான ஃபிஃப்டீன் இன்ச் ஸ்டீல் வீலும் கொடுக்குறாங்க ரேர் வீல் பொறுத்தவரையில் ட்ரம் பிரேக் ஃபீச்சர் எல்லா வேரிக்கும் டீஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க வண்டியோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி எம் வீல் பேஸ் கொடுக்குறாங்க ஒரு ஹையரான வீல் பேஸ் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க ரியர் வீலோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் பார்த்தோம்னா ஒரு ரிச்சடு லிப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க ஒரு சாலிடான லிப் ஸ்ப்ரிங் தான் இங்கே ரியரில் கொடுத்துருக்குறாங்க இதனால தான் வண்டி ஆஃப் ஆஃப்ரோட்லேயுமே ஒரு சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இந்த லிப் ஸ்ப்ரிங்கை நம்ம ரியர்லேருந்து கிளியராக பார்க்கலாம் ஒரு ஆறு லேயரில் சாலிடான லிப் ஸ்ப்ரிங் தான் இங்கே ரியரில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இம்ப்ராப்பர் ரோட் கண்டிஷனில் கூட இந்த லீவ் ஸ்பிரிங் வண்டியை ஸ்டேபிளாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது வண்டியோட சஸ்பென்ஷன் பொறுத்த வரையில் பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் இதே செட்டப் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ரியர் வீலோட ஆக்சிலும் நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும் கொலேரோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் டூ வீல் ட்ரைவ் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க வீல் கேப்போட ஃபீச்சர் பார்த்தாலும் பி சிக்ஸ் மற்றும் பி சிக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்லேருந்து கொடுக்குறாங்க பாடி சைடு கிளாடிங் பொறுத்த வரையில் எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க சைடு இருந்தால் இருந்தாதான் வண்டி பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது ஃப்ரண்ட் இன்டீரியர்ல போய் டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம் ஃப்ரண்ட் டோர் பேனல்ல ஒரு சாலிடான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஒரு டொல்டோன் கலர் ஃபினிஷிங்கில் இந்த டோர் பேனல் கொடுத்துருக்காங்க ஒரு லைட் பிங்க் கலர் மற்றும் ஒரு பீச் கலர்ல இந்த டோரோட ஃபினிஷிங் பாக்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க மொத்தம் மூணு ஸ்டோரேஜ் பாக்கெட் இந்த டோர்ல கொடுத்துருக்காங்க டோர் ஹேண்டில்ல ஒன்றும் கீழே ரெண்டு ஸ்டோரேஜ் பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க டோரோட லாக் லிவர் மற்றும் அன்லாக் லிவர் பொறுத்தவரையில ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கால ஆல பிளாக் கலர்ல கொடுத்துருக்குறாங்க ஓவரால் வண்டியோட இன்டீரியர் மற்றும் டோர் டிசைன் ஒரு கமர்ஷியல் மற்றும் அஃபிஷியல் பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பவர் விண்டோஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில பேஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் கொடுக்காம பி சிக்ஸ் மற்றும் பி சிக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஃபுட் ஸ்டெப் ஃபீச்சரும் இந்த பொழ்க்கு கொடுக்குறாங்க வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒன் எயிட்டி எம்எம் இருக்கிறதுனால இந்த ஃபுட் ஸ்டெப் மூலமாக ஈஸியாக நம்ம வண்டிக்குள்ளே போக முடியும் சீட்டை ஃபோல்ட் பண்ணுறதுக்குள்ள லிவர் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஒரு ப்ரௌன் கலரில் ஃபேப்ரிக் மெட்டீரியலால பண்ணப்பட்ட சீட்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க சீட்ஸோட குஷனிங் மற்றும் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பேஸ் வேரியன்ட் பொறுத்தவரையில் வைனல் டைப் சீட் மெட்டீரியலும் பி சிக்ஸ் மற்றும் பி சிக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு ஃபேப்ரிக் டைப் சீட் மெட்டீரியல்ஸும் கொடுக்குறாங்க டோர்ஸ் பொறுத்தவரையில் நைன்டி டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதனால் வண்டிக்குள்ளே பேசஞ்சர் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது ஒரு ப்ராப்பரான டிஸ்டன்ஸ் மற்றும் ஹைட்டில் ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் விளைரோவோட எல்லா வேரியண்ட்டுமே மேனுவல் கியர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஹெட்லைட்டோட பெய்ம் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிச் நம்ம எங்கே பார்க்கலாம் என்ஜினோட ஐடியில் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டம்மி சுவிட்சோட ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோர் வே அட்ஜஸ்டபிள் ஏசி வண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க வண்டியோட ஃபியூஸ் காம்பிகிரேஷன் டயக்ராம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபியூஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணுற டோர் இங்கே சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரவுன் கலர் மற்றும் வுட் ஃபினிஷிங் கலரில் ஒரு டுவல் டோன் டேஷ்போர்ட் ஃபினிஷிங் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஒரு சாலிடான பவர் ஸ்டீரிங் வீல் இந்த பி சிக்ஸ் வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க ஸ்டீரிங் பொறுத்தவரையில் ஒரு த்ரீ ஸ்போக்கில் ஒரு ஸ்போர்ட்டிவான லுக்கில் ஸ்டீரிங் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டீரிங்கோட சென்டரில் மகேந்திராவோட புதிய லோகோவை பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டீரிங்லேயும் ஒரு ஏர்பேக் பிளேஸ் பண்ணிடுறாங்க பேஸ் வேரியண்ட் பொறுத்தவரையில் பவர் ஸ்டீரிங் இல்லாமல் நார்மல் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்குறாங்க பேசிக்ஸ் மற்றும் பேசிக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு மட்டும் பவர் ஸ்டீரிங் வீல் கொடுக்குறாங்க ஹேர்பேக் பொறுத்தவரையில் ஸ்டீரிங்கில் ஒரு ஹேர்பேக்கும் கோ டிரைவருக்கு டேஷ்போர்டில் ஒரு ஹேர்பேக்கும் டீஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க சீட் பெல்ட் ரிமைண்டர் பொறுத்தவரையில் டிரைவர் மற்றும் கோ ட்ரைவர் ரெண்டு பேருக்குமே கொடுக்குறாங்க ஸ்டீரிங்கோட டிசைன் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்குறாங்க கண்ட்ரோல்ஸ் பட்டன் எதுவும் ஸ்டீரிங்கில் கொடுக்காம பிளாங்காக தான் கொடுத்துருக்குறாங்க ஸ்டீரிங்கோட டாப் கார்னரில் கிரிப்பிங் பர்பஸ்க்காக ரெண்டு கிரிப்பிங் டிசைன் போல கொடுத்துருக்குறாங்க ஒரு சாலிடான மற்றும் போல்டான ஸ்டீரிங் வீலோட டிசைன் நம்ம எங்கே பார்க்க முடியும் ஒரு பவர்ஃபுல்லான டிரைவிங் கான்பிடென்ஸை இந்த ஸ்டீரிங் வீல் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நியூ ஃபிளிப்கி டிசைன் இந்த பொலரோவுக்கு கொடுத்துருக்குறாங்க இதுதான் வண்டியோட கீ கீயோட ஒரு பக்கம் லாக் அன்லாக் பட்டனும் இன்னொரு பக்கம் மகிந்தரோவோட புதிய லோக்கோவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சாலிடான மெட்டீரியலால் இந்த கீயை பண்ணியிருக்கிறாங்க கீயை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ் ஆகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளிப்கி ஃபியூச்சர் பொறுத்தவரையில் பி ஃபோர் பி சிக்ஸ் மற்றும் பேசிக்ஸ் ஆப்ஷனல் மூணு வேரியண்ட்டுக்குமே டிஃபால்ட்டாக கொடுத்துருறாங்க இந்த வேரியண்ட்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னே சொல்லலாம் ஒரு வெஹிக்கிளில் இருக்கிற பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வேரியண்டுக்கு default கொடுக்குறாங்க என்ஜின் மோபிலைசர் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டிலேருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க டிஜிட்டல் கிளஸ்டர் ஃபீச்சருமே பேஸ் வேரியன்ட்டுலேருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க ஒரு ப்ராப்பரான டிசைனை இங்கே நம்ம பார்க்க முடியும் ஆன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம் இந்த மகிந்திரா புலேரோக்கு ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் சிஸ்டம் கொடுக்குறாங்க இந்த டிஜிட்டல் கிளஸ்டர் பொறுத்த வரையில் பேஸ்வேரிண்டிலேருந்து டாப் வேர் வரைக்கும் இதே கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னே சொல்லலாம் கிளஸ்டரோட டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் தேவையான இன்ஃபர்மேஷனை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி டிஸ்பிளே பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிஸ்டன்ஸ் டு எம்டி ஏஎஃப்இ கியர் இண்டிகேட்டர் டோர் அஜார் இண்டிகேட்டர் டிஜிட்டல் கிளாக் வித்து டே அண்ட் டைம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை நம்ம இதில் பார்க்க முடியும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இது ஃபியூல் கேஜ் லெவல் மற்றும் டேக்கோமீட்டரோட இண்டிகேஷன் எல்லாமே இதில் ஈஸியாக பார்க்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸ்கிரீன் வைப்பரோட சுவிட்ச் லெஃப்ட் சைடும் ரைட் சைடு ஹெட்லாம்போட சுவிச்சும் கொடுத்துட்றாங்க ஸ்கிரீன் வைப்பர் பொறுத்தவரையில் ரேர்லேயும் கொடுக்குறாங்க வித் வாஷரோட இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிஜிட்டல் கிளாக் பொறுத்த வரையில் பி ஃபோர் மற்றும் கிடைக்கிறது வேரியன்ட்டில் கிடைக்கிறதில் பிசிக்ஸ் ஆப்ஷனல் இருந்து மட்டும்தான் கிடைக்கிது இந்த கிளாக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேலேயும் கிளியும் பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது மூலமாக நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த டிஜிட்டல் கிளஸ்டரில் புலரவோட பேட்சிங்கை போல்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன கிராஃபிக்கல் டிசைன் மாதிரி இந்த டிஜிட்டல் கிளஸ்டரில் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கிளாசிக்கலான லுக்கை இந்த கிளஸ்டர் நமக்கு எடுத்துக்காட்டுது ஃபோர் வே அட்ஜஸ்டபிள் ஏசி ஒன்ஸ் ரெண்டு இங்கே டேஷ்போர்டோட சென்டரில் கொடுக்குறாங்க ஒரு ப்ராப்பரான மியூசிக் சிஸ்டமும் இங்கே நம்ம பார்க்க முடியும் ஈக்குவலைசிங் டிஸ்பிளேவோட இந்த மியூசிக் சிஸ்டமை மஹேந்திரா கொடுக்குறாங்க டபுள் யூஎஸ்பி ஆப்ஷனும் இந்த மியூசிக் சிஸ்டமில் கொடுக்குறாங்க ஒரு சிம்பிளான மற்றும் பவர்ஃபுல்லான மியூசிக் சிஸ்டம் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த மியூசிக் சிஸ்டமுக்கு நாலு ஸ்பீக்கரும் கொடுக்குறாங்க வித்து ஆக்ஸ் இன்புட்டோட இந்த மியூசிக் சிஸ்டம் சுற்றி ஒரு உட்டன் ஃபினிஷிங் டிசைனும் கொடுத்துருக்குறாங்க வண்டியை இது ரொம்ப கிளாசிக்கல் லுக்காக எடுத்துக்காட்டுது ஒரு மேனுவல் அட்ஜஸ்டபுள் ஏசி சிஸ்டம் இங்கே நம்ம பார்க்க முடியும் ரெண்டு ரோட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க ஏசியோட ஃப்ளோவை விண்ட்ஸ்க்ரீனில் மாற்றுற சுவிட்ச் சென்டரில் கொடுத்துருக்குறாங்க கூலிங் மற்றும் ஹாட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரோட்டரி சுவிச்சும் ஏசியோட ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரோட்டரி சுவிட்சும் கொடுத்துருக்குறாங்க ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுற ரோட்டரி சுவிட்சோட சென்டரில் தான் ஏசியோட ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க ஒரு த்ரீ ஸ்பீடு அட்ஜஸ்டபுள் ரோட்டரி சுவிட்ச் இங்கே நம்ம பார்க்க முடியும் ஒரு டொல் ஓல்டு சார்ஜிங் போர்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த சார்ஜிங் போர்ட் பேஸ் விரைண்டில் கிடைக்கிறதில்ல மற்ற ரெண்டு விரைண்டுக்கும் கொடுக்குறாங்க இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க ஃபோன் இல்லைனா வேலட்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரேஜை இங்கே நம்ம பார்க்க முடியும் ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கேப் சாஃப்ட் இங்கே நம்ம பார்க்கலாம் கேர் ஷாப்ட்டை சுற்றி லெதர் ஆப் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க இந்த கேர் ஷாட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க லெதர் ராப்பிங்கோட குவாலிட்டியும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு ஹேண்ட் பிரேக் கொடுத்துட்றாங்க ஹேண்ட் பிரேக் பக்கத்தில் ரெண்டு கப் ஹோல்டர் ஃபீச்சரும் கொடுத்துருக்குறாங்க ஹேண்ட் பிரேக்கோட டிசைனும் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கால் பண்ணியிருக்கிறாங்க பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் இங்கே வந்துடுது மற்றும் பவர் விண்டோஸோட லாக் பட்டனும் இங்கேயே கொடுத்துட்றாங்க நாலு டோரோட பவர் விண்டோஸ் பட்டனும் டிரைவர் மற்றும் கோ டிரைவர் ரெண்டு பேருமே அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரே இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் மேப் பாக்கெட்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி ஸ்பேசஸ் பேஸ் வேரியண்ட் தவிர எல்லா வேண்டியிலும் நமக்கு கிடைக்கிது பர்சனல் மற்றும் கமர்ஷியல் ரெண்டு பர்பஸுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வண்டியோட இன்டீரியர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க ஹார்ட் பிளாஸ்டிக்கால் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கிறதுனால நம்ம க்ளீனிங் மற்றும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வுட் ஃபினிஷ் வித்து சென்ட்ரல் பஸ்ஸல் ஃபியூச்சர் பேஸ் வேரியண்ட்டு தவிர மற்ற எல்லா வேண்டிக்கும் டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க ஒரு டீசெண்டான ஸ்பேசியஸான க்ளோ பாக்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியும் இங்கே கோ பேசஞ்சருக்கு ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க இந்த சன்வைசர் பொறுத்தவரையில் வேனண்டி கிளாஸ் எதுவும் கொடுக்கல பிளாங்காக தான் கொடுத்துருக்காங்க ஒரு மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஐவிஆரமும் இங்கே நம்ம பார்க்க முடியும் ஐவிஆரம் பொறுத்த வரையில் ஒரு வைடரான நல்ல கிளேரிட்டியான கிளாஸ் தான் கொடுத்துருக்குறாங்க டிரைவர் சைட்லேயும் ஒரு சன்வைசர் கொடுத்துறாங்க வேனண்டி கிளாஸ் எதுவும் இதில் கொடுக்கறதில்லை மைக்கோட ப்ரொவிஷன் நம்ம எங்கே பார்க்க முடியும் ஒரு எல்லோ கேப்பின் லேம்ப் த்ரீ வே அட்ஜஸ்டபுள் சுவிட்சோட இங்கே கொடுத்துருக்குறாங்க லேம்போட பவர் ரொம்ப நல்லாவே இருக்குது சீட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்குறாங்க ஒரு குவாலிட்டியான ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் இந்த வண்டியில் நம்ம பார்க்க முடியும் பேஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் வைனல் மெட்டீரியலில் கொடுத்துருக்குறாங்க பீசிக்ஸ் மற்றும் பேசிக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியலால் கொடுத்துருக்குறாங்க சீட்டோட டிசைனிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப குஷேனிங்காகவும் அதே சமயம் நல்ல கிரிப்பிங்காகவும் சீட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லா சீட்ஸுக்கும் சீட் பெல்ட்ஸ் ஃபீச்சரும் கொடுத்துட்றாங்க டிரைவர் மற்றும் கோ டிரைவருக்கு மட்டும் சீட் பெல்ட்டோட ரிமைண்டர் கொடுக்குறாங்க இன்டீரியர் மற்றும் டேஷ்போர்ட் கலருக்கு ஏற்ற மாதிரியே சீட்டோட கலருமே ப்ரௌன் கலரில் கொடுக்குறாங்க இது வண்டியோட இன்டீரியரை ரொம்ப ப்ரீமியமாக காட்டுது வண்டியோட ஃபில் டேங்க் ஃபில்லிங் நம்ம எங்கே பார்க்க முடியும் சிக்ஸ்டி லிட்டர்ஸ் டேங்கோட கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க ஒரு டீசெண்டான டேங்க் கெப்பாசிட்டி தான் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் வண்டியோட மைலேஜ் பார்த்தோம்னா ஹைவேல சிக்ஸ்டீன்லேருந்து செவன்டீன் கிலோமீட்டர் வரைக்கும் டிக்ளேர் பண்ணுறாங்க இதனால் நம்ம லாங் ட்ரிக் போவையில் அடிக்கடி டேங்க் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி வராது இது ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரிமோட் ஃபியூல் லீட் ஓப்பனர் கொடுக்குறாங்க இந்த ஓப்பனர் ஃபியூச்சர் பார்த்தோம்னா பேஸ் இருந்து எல்லா வேரியண்டிலுமே கிடைக்குது பழைய ஜென் பொலேரோவில் பார்த்தோம்னா கீ வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க இந்த புதிய ஜென் பொலேரோவில் இருந்து ரிமோட் ஃபியூல் லீட் ஓப்பனர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஒரு சேஃப்டி வித்து வேல்யூ ஃபார் மனியாக ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கவங்க தாராளமாக இந்த பொலேரோவை செலெக்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் மற்றும் பர்சனல் ரெண்டு பர்பஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டியோட செகண்ட் ரோவில் போய் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம் ரியர் டோர்லேயும் ஒரு சாலிடான ஹார்ட் பிளாஸ்டிக்கலான டோர் ஹேண்டில் கொடுக்குறாங்க பவர் விண்டோஸோட பட்டன்ஸ் இந்த டோர் ஹேண்டில்ஸே கொடுத்துட்றாங்க டோர் ஹேண்டிலில் ஒரு சின்ன ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு சேஃப்டி லாக்கும் இங்கே கொடுத்துட்றாங்க டோரோட லாக் மற்றும் அன்லாக் லிவரும் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கால பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க டோர்ஸ் நைன்டி டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதனால் நமக்கு உள்ள போறதுக்கு ஸ்பேசியஸ் நிறையாவே கிடைக்குது ஃபுட் ஸ்டெப் இருக்கிறதும் இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதனால் பேசஞ்சர் வண்டிக்குள்ளே ஈஸியாக என் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க வண்டியோட இன்டீரியர் உள்ளே போய் ஸ்பேசியஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம் லெக் ரோம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க டிரைவர் மற்றும் கோ டிரைவரோட சீட்ஸ் பேக்கில் சீட் பாக்கெட்ஸ் கொடுத்துட்றாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது ஒரு எல்லோ கேபின் லேம் இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த எல்லோ கேபின் இல்லாம தான் ஃப்ரண்ட் ரோ மற்றும் செகண்ட் ரோவில் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா சீட்ஸ்க்குமே அட்ஜஸ்டபுள் ஹெட்ரெஸ் கொடுத்துட்றாங்க மாதிரி எல்லா சீட்ஸுக்குமே சீட் பெல்ட் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க சேஃப்டி வைஸ் ரொம்பவே ஒர்க் பண்ணிக்கிறாங்க ரெண்டு ஹேர்பேக் மற்றும் ஆல் சீட் சீட் பெல்ட்ஸ் ஸ்ட்ராங்கான ஹெவியான மெட்டல் பாடி இந்த மாதிரி நிறைய சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில் இருக்குது கம்ஃபர்டபுள் செவன் சீட்ஸ் இந்த வண்டிக்கு கொடுக்குறாங்க பேஸ் வேரியன்ட்லேருந்து எல்லா வேரியண்ட்டுக்குமே இந்த செவன் சீட்டர் ஆப்ஷன் கிடைக்கிது ரியர் சீட்டோட சென்டரில் சென்டர் ஆம்புலஸ் கொடுத்துருக்காங்க லாங் ட்ரிப் போகும்போது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இது இருக்கும் தேர்ட் ரோவில் பார்த்தோன்னா சீட்டை ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க சப்போஸ் நமக்கு ல லக்கேஜ் ஏற்றணும் இல்லைனா வந்து திங்ஸ் ஏதாவது உள்ளே ஏற்றணுன்னா இந்த சீட்ஸை நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா ரிமூவ் கூட பண்ணி வச்சுக்கலாம் செகண்ட் இருந்து பார்க்கும்போது வண்டியோட டேஷ்போர்ட் வியூ இப்படி தான் இருக்கும் ரொம்ப ப்ரீமியமாகவும் ஒரு கிளாசிக்கலான லுக்கையும் இந்த டேஷ்போர்ட் வியூ கொடுக்குது இந்த புலேரோ ஒரு எஸ்யூவி கேட்டகரியில வந்தாலும் ஒரு ப்ரீமியம் காரோட இன்டீரியர் செட்டப்பை அப்படியே கொடுத்துக்கிறாங்க சாலிடான ஸ்டீரிங்கோட டிசைன் மற்றும் உட் பினிஸ் வித்து சென்டர் பஸ் டிசைன் வண்டியோட இன்டீரியர் டிசைனை ரொம்ப நல்லாவே எடுத்துக்காட்டுது அப்கிரேடட் இன்டீரியர்ஸ் மற்றும் செவன் சீட்டர் வித் எக்ஸ்ட்ரா கம்ஃபோர்ட் டிஜிட்டல் கிளஸ்டர் இது எல்லாமே இந்த பொலைரோவோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் வண்டியோட ரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம் இந்த பொலைரோவுக்கு ஒரு ஹை ஸ்டாப் ஸ்டாப்லைட் மேலே ப்ளேஸ் பண்ணிருக்காங்க ஸ்பாய்லர் ஆப்ஷன் பொறுத்தவரையில ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க ரியர் வின்ஸ்க்ரீன் பொறுத்தவரையில் ஒரு வைடரான வின்ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க வின்ஸ்க்ரீனுக்கு ஒரு ஸ்க்ரீன் பைப்பர் வித்து வாஷரோடு கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னே சொல்லலாம் சப்போஸ் நம்ம ஆஃப் ஆஃப்ரோடில் போவதில் வண்டியில் சேறுபட்டாலும் இல்லைனா டஸ்ட் எதுப்பட்டா கூட நம்ம வந்து ஸ்க்ரீனை ஈஸியாக வாஷ் பண்ணுற மாதிரி ரியரில் வாஷர் வித்து வைப்பரோட கொடுக்குறாங்க ஸ்பேர் வீலில் டெயில் கேட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பேர் வீலுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கவரும் கொடுக்குறாங்க ஸ்பேர் வீலில் டெய்ல் கேட்டில் ஃபிக்ஸ் பண்ணனால தான் இவ்வளவு ஸ்பேசியஸை இன்டீரியரில் சேவ் பண்ண முடியுது டோர் ஹேண்டில் பொறுத்தவரையில் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கால் பிளாக் கலரில் கொடுக்குறாங்க டெயில் கேட்டை லாக் பண்ணுறக்கு ஒரு மேனுவல் கீ லாக் செட்டப்பும் இங்கே கொடுக்குறாங்க டெய்ல் லேம் பொறுத்தவரையில் ஒரு நியூ கிளியர் லென்ஸ் டெய்ல் லேம்ப் செட்டப் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டெய்ல் லேம் நைட் டைம் பார்க்கையில் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே க்ளோவ் ஆகுது ரியர் பார்க்கிங் சென்சார் ஃபீச்சரும் பேஸ் வேரியன்ட்லேருந்து டாப் வேரியன்ட் வரைக்கும் டிஃபால்ட்டாக எல்லா வேரியண்டும் கொடுக்குறாங்க ரியர்லையுமே ஒரு ஃபுட் ஸ்டெப் வச்சிருக்கிறாங்க டெய்ல் கேட் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம் முதலே சொன்ன முதலே சொன்ன மாதிரி ரியர் வாஷர் வித்து வைப்பரோட செட்டப்பை இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த ரியர் வாஷர் மற்றும் வைப்பர் ஃபீச்சர் பார்த்தோம்னா பேஸ் வேரியண்டில் மற்றும் பீசிக்ஸ் வேரேண்டில் கிடைக்கிறதுல பீசிக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்டில் மட்டும்தான் கிடைக்கிது கேட்டோட கிராப் கேண்டில் மற்றும் டோரோட லாக் மற்றும் அன்லாக் லீவர் இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த டைல் கேட் நைன்டி டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க டைல் கேட்டோட டிசைன் பொறுத்தவரையில் ரொம்ப சிம்பிளாகவும் அதே மாதிரி சாலிடாகவும் கொடுத்துருக்குறாங்க ஸ்டாப் ஸ்டாப்லைட் மற்றும் ஸ்கிரீன் வைப்பரோட மோட்டோ செட்டப்பும் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்க்ரீன் வைப்பரோட வாட்டர் டேங்க் ஸ்டோரேஜும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க டாப் வேரியண்டில் மட்டும்தான் நமக்கு இந்த ஃபீச்சர் கிடைக்குது ஒரு ஆஃப்ரோடிங் பர்பஸ் போகிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும் டெமிஸ்டர் ஃபீச்சரும் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க மூணு வேரியண்ட்டுக்குமே இந்த டெமிஸ்டர் ஃபியூச்சர் டீஃபால்ட்டாக நமக்கு கிடைக்குது இந்த பொலேரோவோட ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ செவன்டி லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க ஒரு லார்ஜான ஸ்பேஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம் தேர்ட் ரோ சீட்டை ஃபோல்டிங் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நமக்கு ஃபோல்டிங் பண்ணியும் ஸ்பேஸ் பற்றலை அப்படின்னா சீட்டையே ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்பேர் வீலோட ப்ரொடெட்டஷன் கவரை நம்ம இங்கே பார்க்கலாம் செவன் சீட்டர் வித்து த்ரீ செவன்ட்டி லிட்டர் பூட் ஸ்பேஸ் வேறு எந்த வண்டிலேயும் நமக்கு கிடைக்கிறதில்ல இந்த மயந்திர புலரோவில் சாலிடாக நமக்கு கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒரு ப்ராப்பரான ஃபேப்ரிக் சீட்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம் சீட்டை புல் மற்றும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்ட்ராப் மூலமாக சீட்டை நம்ம ஃபோல்ட் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம் வீலோட ப்ரொடெக்ஷன் கவர் மற்றும் ஜாக் மற்றும் டூல்ஸை நம்ம எங்கே பார்க்கலாம் வண்டியோட ஹைட் பொறுத்தவரையில் தௌசண்ட் எயிட் எயிட் எம்எம் இருக்கிறதுனால ஒரு ஹைட்டான ஃபர்னிச்சர் மற்றும் பெரிய சூட் கேஸ் கூட நம்ம சாலிடாக வண்டிக்குள்ளே ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் ஸ்கூல் ட்ரிப் மேன் பவர் ட்ரான்ஸ்பர் மற்றும் லக்கேஜ் ட்ரான்ஸ்பர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பர்பஸுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த பொலேரோவை நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த பொலேரோவோட இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம் ஒரு சாலிடான பயனட் டோர் தான் இந்த பொலேரோவுக்கு கொடுத்துருக்காங்க டோரை ஓப்பன் பண்ணலே தெரியுது டோரோட வெயிட் ரொம்ப ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க இன்சுலேஷன் பொறுத்தவரையில் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் செட்டப் தான் இந்த பயனட் டோர் மேலே கொடுத்துருக்காங்க நாய்ஸ் மற்றும் ஹீட் ப்ரூஃபுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜின் சரவுண்டிங் மற்றும் பூட் டோர் மேலே இன்சுலேஷன் செட்டப் ரொம்ப ப்ராப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க இந்த பொலேரோவுக்கு மஹேந்திராவோட ஃபேமஸான இன்ஜினான எம் ஃபாக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க இந்த எம்ஹாக் செவன்டி ஃபைவ் இன்ஜின் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபைன் பண்ணப்பட்ட ஒரு ரிலேபிளான மற்றும் எக்கனாமிக்கலான இன்ஜினாக இருக்குது பவர்ஃபுல் மற்றும் ரிலையபுள் தான் இந்த இன்ஜினோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்ஜினோட மேக்சிமம் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா செவன்டி ஃபோர் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது மேக்ஸிமம் டார்க் பார்த்தோன்னா டூ டென் என்எம் ப்ரொடியூஸ் பண்ணுது வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டுவெண்டி ஃபைவ் கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் நம்ம ரீச் பண்ண முடியும் கிளச் டைப் பொறுத்த சிங்கிள் பிளேட் ட்ரை கிளச் டைப் இதில் கொடுத்துருக்காங்க இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோன்னா தௌசண்ட் ஃபோர் நைன்டி த்ரீ சிசி வருது எஸ்ஓஹெசி வால்வ் செட்டப் தான் இந்த இன்ஜினில் கொடுத்துருக்காங்க த்ரீ சிலிண்டர் வித்து டுவெல் வால்வ் கான்ஃபிகரேஷனில் இந்த இன்ஜினை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க வண்டியோட மைலேஜ் பொறுத்தவரையில் சிட்டியில் ஃபோர்டீன் கிலோமீட்டரும் ஹைவேல சிக்ஸ்டீன் டு செவன்டீன் கிலோமீட்டரும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு டீசெண்டான மைலேஜ் தான் இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இன்ஜின் பொறுத்தவரையில பி ஃபோர் பி சிக்ஸ் மற்றும் பி சிக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு காமன் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ஃபியூல் டைப் பொறுத்தவரையில் டீசலில் மட்டும்தான் கிடைக்கிது பெட்ரோல் கிடைக்கிறதுல இந்த இன்ஜினில் ஒரு மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க ஐடியில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபியூச்சரும் இதில் சேர்ந்து வந்துடுது இதனால் நமக்கு அதிகமான ஃபியூல் சேவ் ஆகுது பிஸ்னஸ் பர்போஸுக்கு ஒரு எக்கனாமிக்கலான மற்றும் ரிலையபிளான வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த பலேரோவை செலெக்ட் பண்ணலாம் பூடோரை நம்ம ஓப்பன் பண்ணையில் ஆட்டோமேட்டிக்காக ஹசல் லம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் ஹைவேல இல்லைன்னா பிஸியான ரோடில் நம்ம அசால் நம்ம ஆன் பண்ண மறந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா இதில் ட்ரிகர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பொலேரோவில் இருக்கிற சேஃப்டி மற்றும் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு இப்ப பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இந்த வண்டியோட பெல்ட் குவாலிட்டி தான் ஒரு டஃப்பான மற்றும் ரகுரான பெல்ட் குவாலிட்டி இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க ஆண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ஏர்பேக்ஸ் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் சீட் பெல்ட் ரிமைண்டர் கோ ட்ரைவர் ஆக்குபண்ட் டிடெக்ஷன் சிஸ்டம் ஆல் சீட் சீட் பல்ஸ் இது எல்லாமே இந்த வண்டியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸில் வருது இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜின் மாபுலேசர் டிஜிட்டல் கிளஸ்டர் ஸ்டாட்டிக் பெண்டிங் ஹெட்லாம்ஸ் மியூசிக் சிஸ்டம் மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜி டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிஸ்டன்ஸ் டூ எம்டி ஏஎஃப்இ கேர் இண்டிகேட்டர் டோர் அஜார் இண்டிகேட்டர் டிஜிட்டல் கிளாக் வித்து டே அண்ட் டைம் டிஸ்பிளே இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜி மற்றும் ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா தேர்ட்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஸீரோ டூ ருபீஸ் வருது சென்னை ப்ரைஸ் இந்த பிரைஸ்க்கு இந்த வண்டி ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தன்னு சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு ஃபீச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவியூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்